டிஎன்பிசி மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த குரூப் ஃபோரில் பார்த்தீங்கன்னா வந்து மீண்டும் வந்து வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அஃபீஷியல் தகவல் கிடச்சிருக்கு. ஏன்னா வந்து வெறும் 10,114 வேகன்சி மட்டும் தான் வந்து ரிசல்ட்டே வந்து கொடுத்துருந்தாங்க. ஏன்னா கூடுதலாக வந்து நம்ம வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறக்கு முன்னாடி ஒரு 15,000-15,000 வேகன்சிக்கு வந்து ரிசல்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தனால திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2,700 வேகன்சி மட்டும் தான் கூடுதலாக இன்க்ரீஸ் பண்ணி டோட்டலாக ஒரு 10,114 வேகன்சி மட்டும் தான் வந்து ரிசல்ட் வந்து கொடுத்தாங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சி லிஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்கமான குளறுபடிகள், முறைகேடுகள், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வேறு வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒர் 5,000+ வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து டிஎன்பிசி வந்து தள்ளப்பட்டாங்க. கண்டிப்பாக வந்து இதற்கான அறிவிப்பு வந்து கூடிய விரைவில் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் சிவிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து வேகன்சி லிஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இதிலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 20,000 பேர் கிட்டத்தட்ட வந்து சிவிக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க. இதில் இருக்கிற நபர்களுக்கு மட்டுமே வந்து இந்த கூடுதல் வேகன்சி கொடுக்க போகிறாங்களா இல்லை தனியாக வந்து செகண்ட் பேஸ் வந்து விடுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. செகண்ட் பேஸ் விட வாய்ப்பு கிடையாது. இந்த 20,000 பேர்த்திலேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான நபர்கள் இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து 165 மார்க் நீங்கள் கொஸ்டின் மேலே போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த குரூப் ஃபோர் நிச்சயமாக ஜாப்ங்கிறது வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து அதோட குறைவான நபர் மார்க் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஜாப்புங்கிறது கொஞ்சம் ரேர் தான். ஏன்னா வந்து இந்த வருஷம் வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவில் கட் ஆஃப் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ தேர்வில் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஓஎம்ஆர் வந்து நீங்கள் வந்து நகல் வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா வந்து எங்களுக்கு வந்து மார்க் குறைஞ்சி வந்திருக்கேன். நான் வந்து 165 கொஸ்டின் மேலே கரெக்டாக போட்டிருந்தேன். ஆனால் எனக்கு வந்து 135 கொஸ்டின் மட்டும் தான் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து வினா வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு மற்ற ஒரு சில நம்பர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் டிஎன்பிசி தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அறிவிப்புமே எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டுமே எதுவுமே வந்து இது வரைக்குமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாமல் இருக்காங்க. நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தது என்னன்னா வந்து இப்போ சிவிலிஸ்ட் வராது. சிவிலிஸ்ட் வர எப்படி 1 மந்த் ஆகும்? ஏன்னா இப்போ நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. இதெல்லாமே வந்து கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து சிவிலிஸ்ட்டே விடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து திடீர்னு பார்த்தீங்கன்னா சிவிலிஸ்ட்டே விட்டுட்டாங்க. ஏன்னா டிஎன்பிசி தரப்பில் வந்து எந்த ஒரு முறைகேடுகள் எதுவுமே நடக்க கிடையாது, நாங்கள் வந்து பர்ஃபெக்டாக எல்லாமே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தெளிவாக இருக்காங்க.